கண் மருத்துவமனையுடைய நிறுவனர் டாக்டர் கோவிந்தப்ப வெங்கடசுவாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஒன்னுக்கு இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியில் விளாத்தி குளம்ற ஒரு சின்ன கிராமத்தில் கோவிந்தப்ப நாயக்கருக்கும் லட்சுமிக்கும் முதல் குழந்தையா பிறக்கிறார் கோவிந்தப்ப வெங்கடசுவாமி இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸும் ரெண்டு சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க இதனால இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு ஏழ்மையான நிலைமையில தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்போ சின்ன வயசுல கோவிந்தப்ப வெங்கடசஸ்வாமி ஒரு சாதாரணமான குழந்தையாக தான் வளர ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு இவரை ஒரு பிரைமரி ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கிறாங்க என்ன தான் குடும்பத்தில் ஏழ்மை நிலைமை இருந்தாலும் இவரை படிக்க வச்சிருக்காங்க ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இந்த மாடர்னைசேஷனான எஜுகேஷன்லாம் இல்லாத காலகட்டத்தினால அப்போது ஒரு சாதாரணமான ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஆற்று மணலில் உட்கார வச்சு தான் இவங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் தான் இருந்தது அந்த ஸ்கூலுக்கு பேர் அப்படின்னு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரே ஒரு டீச்சர் இருப்பாங்க அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்கூலில் தான் இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்போ படிக்க ஆரம்பிக்கும்போது இவர் எழுதி காமிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராப்பராக நோட் புக்கெல்லாம் இல்லாதனால அது வாங்குறதுக்கு பணமும் இல்லாதனால இந்த ஏழை குழந்தைகளோடு சேர்ந்து கோவிந்த வெங்கட சுவாமியும் மணலில் தான் வந்து எழுதி அதை வந்து காமிக்கிறது அந்த மணல்லே எழுதி பார்க்குறது சொல்லி கொடுக்குறதெல்லாம் எழுதி கற்றுக்கிறது அப்படின்னு இது மாதிரி தான் அந்த ஒரு நேரத்தில் இருந்துருக்குது இது மாதிரி தான் இவர் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய சொந்த அதாவது ஒரு கசின் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பெறும்போது அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க இதை பார்த்த உடனே இவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா கோவிந்த வெங்கட சுவாமிக்கு அது சின்ன வயசா இருந்ததுனால அதை பத்தி எதுவுமே தெரியல அதன் பிறகு இதே மாதிரி இவர் தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது மறுபடியும் இன்னொரு ஒரு கசினு இவங்களுடைய ஒரு ஒரு சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரெகனண்ட்டாக இருந்தவங்க குழந்தை பெற்றுக்கும் போது இறந்து போயிடுறாங்க ஸோ ரெண்டு மரணம் ஆன பிறகு கோவிந்தப்ப வெங்கடசுவாமிக்கு கொஞ்சமாக வந்து என்ன நடக்குது அப்படின்ற அந்த யோசனை வர ஆரம்பிக்குது அதன் பிறகு இவர் படிச்சுட்டே இருக்கும்போது இவருடைய பத்தாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்றாவதாக இன்னொரு ஒரு கசினும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறது கண்ட அந்த பிரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க கண்டிப்பாக என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படின்ற பயம் வந்து இவங்களுடைய இவருடைய குடும்பத்தில் இருந்தது அப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க ஸோ மூன்று மரணங்கள் இவருடைய பத்து வயதுக்குள்ளேயே இவங்களுடைய கசின்ஸ் வந்து இறந்து போனதை கோவிந்தப்ப வெங்கடசுவாமி பார்க்குறாங்க அப்போ எதனால் இறந்து போகிறாங்க ஏன் அப்படின்ற எந்த விஷயமுமே தெரியல ஆனால் கோவிந்தப்ப வெங்கடசாமி பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிறது அந்த இறுதிச் சடங்குகளை கலந்துக்கிட்டவங்க சொல்கிற அந்த விஷயங்களை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ தான் கோவிந்தசாமிக்கு புரிய கோவிந்த கோவி கோவிந்தப்ப வெங்கடசாமிக்கு புரிய வர்ற விஷயம் இங்கே வந்து மருத்துவம் வந்து அந்தளவுக்கு முன்னேற்றம் இல்லை மருத்துவத்துறை வந்து ரொம்பவே வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில தான் இருக்குது அதே மாதிரி டாக்டர்ஸும் அந்தளவுக்கு இங்கே கிடையாது அப்படின்றத வந்து கோவிந்தப்ப வெங்கடசாமி புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஒரு நேரத்திலேயே கோவிந்தப்ப வெங்கட வெங்கடசாமி முடிவு பண்ணுறாங்க ஓகே இனிமேல் வந்து நான் ஆனேன் அப்படின்னா நான் டாக்டராக தான் பண்ணுறேன் அப்படின்றத அவர் அந்த பத்தாவது வயதிலேயே அவர் வந்து முடிவு பண்ணுறாங்க அதன் பிறகு தொடர்ந்து படிச்சுட்டே வராங்க அந்த ஒரு சமயத்தில் மகாத்மா காந்தியுடைய அந்த போதனைகள் எல்லாமே இவர் படிக்க ஆரம்பிக்கிறார் மகாத்மா காந்தியினுடைய கருத்துக்களையுமே கோவிந்தப்ப வெங்கடசுவாமி ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவருடைய கருத்துக்கள் இவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதன் பிறகு போக போக சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய புத்தகங்களையும் இவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால இவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவருடைய போதனைகளையும் இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி இவர் நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகுதான் இவர் ஸ்ரீ அரவிந்தோ அப்படின்ற அவங்களுடைய அந்த போதனைகளையும் இவர் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே வந்து வெறும் படிக்கிறதோட நிறுத்திடலாம மகாத்மா காந்தி சுவாமி விவேகானந்தர் அதன் பிறகு ஸ்ரீ அரவிந்தோ அப்படின்ற இந்த மூன்று பேருடைய அந்த போதனைகளையும் இவர் வந்து பின்பற்றவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே இவருடைய பள்ளி படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டில் இவருடைய பதினேழு வயசுல வந்து முடிஞ்சிருது பள்ளிப்படிப்பு முடிஞ்ச உடனே சின்ன வயசுல இவர் ஆசைப்பட்டபடி டாக்டர் ஆகணும் அப்படின்றனால அதுக்கடுத்து என்ன படிக்கணும் அப்படின்ற யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு சமயத்தில் மதுரை அமெரிக்கன் காலேஜில் இவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்காண்டி என்ரோல் பண்ணுறாங்க என்ரோல் பண்ணி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க மூன்று வருடங்கள் கடுமையாக வந்து படித்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இவருடைய இருபதாவது வயதில் இவர் வந்து பிஎஸ்சி வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அமெரிக்கன் காலேஜில் இருந்து வெளியே வந்துடுறார் வெளியே வந்த பிறகு எங்கே போய் மெடிக்கல் டிகிரி பண்ணணும் அப்படின்ற யோசிக்கிறாங்க அப்போ அப்போதைய மெட்ராஸில் இப்போ சென்னையில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு சமயத்தில் இவர்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அதனால் கோவிந்த வெங்கடசாமி சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கக்கூடிய அத்தனை வேலையுமே கொஞ்சம் காலம் பார்த்து அந்த அத்தனை பணத்தையுமே வந்து திரட்ட ஆரம்பிக்கிறார் ஒட்டு இவர் பணம் சம்பாதிச்ச பிறகு அந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சென்னையில் போய் இவர் படிக்கிறதுக்காண்டி மெடிக்கல் டிகிரி படிக்கிறதுக்காண்டி என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆறு வருடங்கள் வந்து அந்த இடத்துல படி படிச்சுட்டு இருக்கும்போது இவர் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்ததுன்னா கண்டிப்பா இவர் டாக்டராக வெளியே வந்த பிறகு இலவச சிகிச்சை கொடுக்கணும் அதுவும் மக்களுக்கு குறிப்பா சொல்ல போனால் இந்த குழந்தை பெற்றுக்கிற கூடிய அந்த பெண்கள் வந்து இறந்து போகக்கூடாது அதை தாண்டி நம்ம வந்து அந்த அந்த மக்களை அத்தனை பேருமே வாழ வைக்கணும் அப்படின்றது தான் இவருடைய யோசனையாக இருந்தது அப்போது பணக்காரங்களுக்கும் வந்து நம்ம இலவசமாக கொடுத்தா நம்ம வாழ முடியாது பணக்காரங்களுக்கு அதாவது பணம் உள்ளவங்க பணம் கட்டட்டும் பணம் இல்லாதவங்க நம்ம வந்து இலவசமாக பார்த்துருவோம் அப்படின்றது தான் கோவிந்த வெங்கடசாமியோடைய எண்ணமாக இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை எல்லாம் வச்சு ஃபண்ட் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் வந்து

ஆண்டு இவர் மெடிக்கல் மெடிக்கல் டிகிரி ஸ்டான்லி வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த பிறகு இவர் சாதாரணமாக வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி இவருடைய ஆசையா என்னவா இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரெகனண்ட் லேடிஸ் எல்லாம் காப்பாற்றணும் அதுதான் இவருடைய எண்ணமா இருந்தது ஆனால் இவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமா இவர் வேலை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்போது இந்தியன் ஆர்மி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டில் இரண்டாம் உலகப் பொருளாக முடிஞ்சிருந்தது அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியாக இருந்தது ரொம்ப வீக்காக இருந்த காரணத்தினால அதை வந்து முன்னேற்றணும் அதே மாதிரி அதில் அடிப்பட்டவங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அதில் வந்து டாக்டர்ஸை வந்து நியமிக்கிறாங்க அதில் கோவிந்தப்ப வெங்கட சுவாமியை வந்து நிய நியமிச்சிடுறாங்க ஸோ ஒரு டாக்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் இந்தியன் ஆர்மியில் இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கிடக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு இவர் வந்து இவருடைய குடும்பத்தை வந்து சமாளிக்க ஆரம்பி ஆரம்பிச்சிருந்தாங்க கரெக்டாக மூன்று வருடங்கள் எதுவுமே போகாமல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இங்கே கரெக்டாக வந்து சுதந்திரம் கிடைக்கிது அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி இல்லாமல் இந்தியன் ஆர்மியில் இவர் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் அந்த ஒரு சமயத்தில் கோவிந்த வெங்கட சுவாமி நினச்சது ஓகே இதுக்கு மேலே நம்ம இங்கே வேலை பார்க்க போனால் வேணாம் வெளியே போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இவருக்கு முப்பது வயசு இருக்கும்போது இவர் முடக்குவாதத்தினால பாதிக்கப்படுறார் முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்ட இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வர்றாங்க ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலே இவர் படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அதனால இந்தியன் ஆர்மியிலேருந்து இவர் வந்து வெளியேற்றுறாங்க அதன் பிறகு இவர் படுத்த படுக்கையாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறார் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையுமே வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிஸெலாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இறுதியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வர்றார் ஆனால் கடைசி வரைக்குமே இவருடைய விரல்களை மட்டுமே அவருடைய அந்த முடக்குவாகத்தை வந்து போக்க முடியல இந்த பிரச்சனை இருந்தது இதனால இவர்னால் இனிமேல் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது குழந்தை பெற்றுக்க வரக்கூடிய அந்த பெண்களை வந்து காப்பாற்ற முடியாது இந்த மாதிரியான நிலைமை வந்து இவருக்கு ஏற்படுது அப்ப என்ன செய்யலாம் கோவிந்தசாமிக்கு புரியல அப்போ தான் இவர் யோசிக்கிறார் ஓகே நம்ம வேறு எந்த மருத்துவத்தில் போனால் நம்ம இந்த விரல் இல்லைனாலும் என்ன வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கண் மருத்துவம் ஆப்தமாலஜி அப்படின்ற அந்த ஒரு படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் படிக்கிறதுக்காண்டி மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் காலேஜில் போய் இவர் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆப்தமாலஜி ஸோ எம்எஸ் எம்எஸ் படிக்க ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வருடங்கள் அதே படிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இவர் எம்எஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறார் ஸோ கண் மருத்துவத்துறையில் ஒரு டாக்டராக ஒரு பிசிசியனா இவர் வந்து வெளியே வந்துடுறாங்க முப்பத்தி மூணாவது வயதுல அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்துல இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்றாங்க ஆனா இவர் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தான் நான் வந்து சேவை பண்ணனும் அப்படின்னு தொடர்ந்து சேவை செய்கிறதுக்காண்டி வந்து இவர் நிறைய போக ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேருக்கு கண் கண் மருத்துவத்துறையில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றா அத்தனை விஷயங்களையுமே இவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார் எதனால் எத்தனை சதவீதம் பேர் வந்து கண் குறைபாடோடு இருக்கிறாங்க என்ன என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றா அத்தனையுமே வந்து இவர் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து இவர் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலவசமாகவும் கண் மருத்துவத்தில் இவர் வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி அஞ்சு ஆண்டுகள் போனது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இவரை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் எர்ஸ்கின் ஹாஸ்பிட்டலில் இவரை வந்து ஒரு டீனா வந்து போடுறாங்க அதாவது டீனா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐ சர்ஜனாக வந்து இவரை போட்டுறாங்க ஐ சர்ஜன் அப்படின்னா அந்த கண் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவராக இவரை வந்து நியமிக்கிறாங்க அதே சமயம் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மெடிக்கல் காலேஜுடைய ஒரு ஹெச்ஓடியாகவும் அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாகவும் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நியமிச்சிடுறாங்க அதன் பிறகு இவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சிகிச்சைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவர் கண் மருத்துவத்துறையில் இந்த கண் சிகிச்சை மட்டுமே அதாவது அறுவை சிகிச்சை செஞ்சு பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது நூற்றுக்கணக்கான பேருக்கு இவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த நூற்று கணக்கானது வந்து மாற ஆரம்பிக்குது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது அறுபதுக்குள்ளேயே இவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து கண் அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க அதன் பிறகு இவரனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கான்ஃபரன்ஸும் போய் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது நிறைய மாநாடுகள் இந்த விழிப்புணர்வு மாநாடுகள் எதனால் கண் குறைபாடு ஏற்படுது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிப்படுத்துகிறதுக்கு அந்த மாநாடுகளில் போய் இவங்கெல்லாம் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் சர் ஜான் வில்சன் அப்படின்ற ஒரு நபர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ராயல் அப்படின்ற ஒரு சொசைட்டி இருந்தது ராயல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ராயல் காமன்வெல்த் சொசைட்டி அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைட் சேவர்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அதோடைய அப்போதைய ஃபவுண்டரான ஜான் வில்சன் சார் ஜான் வில்சன் அவரை போய் இவர் மீட் பண்ணுறாங்க அவரை மீட் பண்ணும்போது அவரும் ஒரு பிளைண்டாக தான் இருந்திருக்கிறாங்க சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரி லேபில் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக அவர் கண் குறைபாடு இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாங்க அப்போ கோவிந்தப்ப வெங்கட சுவாமிக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த சார் ஜான் வில்சன் அப்படின்ற நபர் இந்த கண் குறைபாடு எதனால் ஏற்படுது எந்த எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு இந்த விழிப்புணர்வு இல்லாதனால ஏற்படுது அப்படின்றத வந்து இவர் சொல்கிறார் உலக அளவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதை சொல்றாங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓகே அப்ப கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் வந்து நியமிக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ரீஹெபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றத வந்து நியமிக்கிறாங்க அதன் பிறகு இவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் ஜான் வில்சன் கூட சேர்ந்து அதுதான் விட்டமின் ஏ தான் நல்ல நிறைய குழந்தைகள் அதாவது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா கிராம பகுதிகளில் இருக்கிற நிறைய குழந்தைகள் இந்த விட்டமின் ஏ குறைபாடுனாலே அவங்களுடைய கண் குறைகள் கண்ணுடைய அந்த பாதிப்பை வந்து அடைகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆண்டுகள் மெல்ல மெல்ல ஓட ஆரம்பிக்குது நிறைய இடங்களுக்கு போய் கோவிந்தப்ப வெங்கடசாமி வந்து கேம்பு போட்டு இதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி விட்டமின் ஏ குறைபாடுனால தான் கண் குறைபாடு ஏற்படுது அதனால் மக்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கேரட் கொடுங்க அதே மாதிரி கீரை வகைகளை கொடுங்க அதை எப்படி சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே கோவிந்தப்ப வெங்கடசாமி வந்து அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸோ இது இவருக்கு அவசியமே இல்லை இவர் பாட்டுக்கு ஒரு ஹெச்ஓடியாக ஒரு சர்ஜனாக இவருடைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் மக்களுக்காண்டி இவ்வளோ விஷயங்கள் வந்து இவர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு தான் நம்மளுடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது மீன் முட்டை இதெல்லாம் கண்ணுக்கு நல்லது அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பித்து இவ்வளோ விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலகட்டத்தில் கோவிந்தப்ப வெங்கடசுவாமி மேற்கொண்ட அந்த கேம்பைன் தான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அப்போதைய பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தியையும் போய் இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க அதாவது இவரும் இந்த கோவிந்தப்ப வெங்கடசுவாமியும் சார் ஜான் வில்சனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திரா காந்தியை மீட் பண்ணி இங்கே வந்து இந்திய அளவில் இதை வந்து லான்ச் பண்ணணும் பெரிய அளவில் கேம்பெயின் கொண்டு போய் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிதி திரட்டம் இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் தான் கோவிந்தப்ப வெங்கடசுவாமி ஒரு ப்ரோக்ராமை அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமை வந்து நியமிக்கிறாங்க அந்த அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்தமாலஜியில் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் பேஷன்ஸ் அப்படின்றத சொல்லி கொடுக்குற அந்த அசிஸ்டன்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது அதை வந்து இவர் செய்கிறாங்க ஸோ அதனால் இவ்வளோ அந்த கண்துறையில் குறிப்பாக அந்த ஆப்தமாலஜியில் எவ்வளோ விஷயங்கள் வந்து இவர் செஞ்சனால அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் வந்து கொடுக்கப்படுது அதன் பிறகு இவருக்கு ஒரு யோசனை வருது ஏன் வந்து இங்கே இன்னும் நிறைய மக்கள் வந்து குறைபாடோடு இருக்கிறாங்கன்னா நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க இங்கே அந்த அளவுக்கு கண் மருத்துவமனைகள் இல்லை அப்படியே கண் மருத்துவமனைகள் இருந்தால் கூட நிறைய பணம் வாங்குகிறாங்க ஸோ நம்ம பணம் பணம் வாங்காமல் குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றத இவர் வந்து யோசிக்கிறாங்க அப்போ இவருடைய யோசனையில் வந்தது தான் அந்த அரவிந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறார் இவர்ட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது அப்போ இவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த நாலு பேர்கிட்டையும் கேட்குறாங்க அவங்க அவங்களுடைய கிட்ட எல்லாம் கேட்டு அவங்க மூலமாக ஒட்டுமொத்தமாக பணம் திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ப்ராப்பர் மாடலை வந்து ரெடி பண்ணுறாங்க அதாவது அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலாக வந்து தொடங்கும் அப்படின்னு ஒரு பதினோரு பெட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இவங்க மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு இவங்க வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏழைகளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பித்த கொஞ்சம் காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இன்னொரு மற்றொரு சிவா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து இருந்தது அது யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து சார்ந்தது அதில் அரவிந்த் அப்படின்ற ஒரு நபர் வந்து அதில் வந்து மெம்பராக இருந்தாங்க அதே நபர் அதே இதில் பார்த்திங்கன்னா கோவிந்தப்ப வெங்கட சுவாமியும் மெம்பராக இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்டையும் கன்சல்ட் பண்ணி நிறைய பணம்லாம் வந்து நிதியுதவி வாங்கிட்டு இவருடைய பணத்தையும் போட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து நிறுவுகிறாங்க அந்த பெரிய அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாக மாத்துறாங்க ஒன்று பணம் உள்ளவங்க வந்து இங்கே வந்துருங்க தயவு செஞ்சு ஏன்னா எல்லாருக்குமே நம்மளால் இலவசமாக கொடுக்க முடியாது பணம் உள்ளவங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பணம் இல்லாதவங்க இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போங்க அப்படின்னு இன்னொரு ஒரு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி ரெண்டு ஐ ஹாஸ்பிட்டல் மதுரையிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று வந்து பணம் இல்லாதவங்களுக்கு ஒன்று பணம் உள்ளவங்களுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் காசு இருக்கும் ஆனால் நியாயமான விலையும் தாண்டி இவங்க ரொம்ப கம்மியாக தான் உதாரணத்துக்கு ஒரு லென்ஸ் நூறுரூவான்னா இவங்க அதையும் தாண்டி ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சேவை வந்து தொடர ஆரம்பிக்குது இதனால பெரிய அளவில் இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து வளர ஆரம்பிக்குது முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது இந்திய அளவில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிடல் அப்படின்றது புகழ் பெற ஆரம்பிக்குது அதனால் எங்கெங்கயோ வந்து இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஏழைகளும் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே பணம் உள்ளவங்களாக இருக்கட்டும் பணம் இல்லாதவங்களாக இருக்கட்டும் ரெண்டு ஹாஸ்பிட்டல் என்ன தான் வந்து பிரித்து பிரித்து இருந்தால் கூட அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரே மாதிரியான ஒரே குவாலிட்டியான சர்வீஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்குது அது இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்குது ஸோ இவ்வளோ முன்னேற்றங்கள் வந்து செஞ்சு இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு எப்படி பணம் வருது அப்படின்னா பணம் இருந்து வாங்கிடுறாங்க பணம் இல்லாதவங்களுக்கு அதை ஃப்ரீயாக செய்கிறாங்க அப்படின்றனால ஓரளவுக்கு இவங்களுடைய நிலைமையை இவங்களால் சமாளிக்க முடியுது அது படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் பெரிய அளவில் இந்த மருத்துவமனை வந்து வளர ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலலாம் ஹாவர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அதாவது அமெரிக்காவுடைய ஹாவர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அவங்க சார்ந்த கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட காலேஜஸில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுடைய பிஸ்னஸ் மாடலை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பிஸ்னஸ் ஹாஸ் இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்லலாம் இந்த அளவுக்கு வந்து இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுடைய அந்த பிஸ்னஸ் மாடலை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கோவிந்த வெங்கடசுவாமி அந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சிருப்பார் அப்படின்ற யோசிச்சு பாருங்கள் காரணம் இவர் அந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் இவர் ரிட்டையர் ஆயிருந்தாங்க இவர் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் அத்தனையுமே கடந்து மக்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சாங்க அது அடுத்தடுத்து இருபது இருபதாம் நூற்றாண்டு கடந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போக ஆரம்பிச்சது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஜூலை ஏழு அன்னைக்கு இவருடைய எண்பத்தி ஏழாவது வயதில் கோவிந்தப்ப வெங்கட சுவாமி வந்து இறந்து போயிடுறாங்க அவர் இறந்து போன பிறகும் கூட தொடர்ந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்குது அதுலேயும் குறிப்பாக உலகத்தில் எங்கெங்கே இருந்தோ வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து ரொம்பவே மதிக்கிறாங்க அதையும் தாண்டி இன்றைக்கு வரைக்குமே பணம் இல்லாதவங்களுக்கு இலவச சிகிச்சை பணம் உள்ளவங்களுக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை அந்த மாடல் வந்து இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ ஏற்பட்ட இந்த கோவிந்தப்ப வெங்கடசுவாமி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ